உங்கரியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கேரளா ஸ்டைல் ஆப்பம் பார்க்க போகிறோம். இது ஒரிஜினல் டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் ஆப்பம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் மாவு பச்சரிசி ஒரு 5 கப்பு, இந்த சின்ன கப்பில் 5 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டெய்னர் வச்சு அதுக்கு மேலே துணி விரித்து, இந்த மாதிரி மஸ்லின் துணி இல்லைன்னா நல்லா காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி விரிச்சுட்டு அதில் தண்ணி இல்லாமல் அந்த அரிசியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா முடி போட்டு கட்டி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா வடியட்டும். தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அரைச்சிக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் கேரளா ஸ்டைல் அப்பம் செய்யலாம். ஒரு ஸ்டெப் விடாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. லைட்டாக கொஞ்சமாக ஈரப்பசை இருந்தால் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் போட்டு இப்போ மாவாக்கிலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா அரிசியும் போட்டு பவுடராக அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ மாவு ஜல்லிக்கிற ஜல்லடையில் வச்சு நம்ம மாவு சலிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம முதல்ல மாவு சலிக்கிற ஜல்லடை வச்சு நம்ம ஜலிக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஜலிச்சு எடுத்துடணும். மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். இது வந்து 2வது ஸ்டெப் நீங்கள் பார்க்குறது. பாருங்கள், இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத தனியாக எடுத்து வைங்க. இந்த மாதிரி வர்றதில் நம்ம திரும்பவும் சலிச்சுட்டு ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்ச போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம மாவு சலடை வச்சு ஜலிச்சு எடுத்துடலாம். மாவுலாம் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மிச்சம் வந்திருக்கிறத வச்சு திருப்பியும் நம்ம ரவை சலிக்கிற ஜல்லடை வச்சு ஜல்லிக்க போகிறோம். இப்போ இதிலிருந்து கிடைக்கிற மிச்சத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சு தான் கஞ்சி காய்ச்ச போகிறோம். பாருங்கள், அதில் சுத்தமாக மாவு தன்மை இருக்கக்கூடாது, அந்த ரவை மாதிரி விழணும். இதில் வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம முதல்ல 5 கப் மாவு போட்டோம், அரிசி போட்டோம், அதுக்கு நம்ம அளவுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நமக்கு கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம கஞ்சி காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இதில் மிச்சம் இருக்கிற அது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் திருப்பி மாவை அரைச்சி நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மிச்சத்தெல்லாம் நம்ம திருப்பியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஏற்கனவே சலித்து வச்சுருக்கிற அந்த மாவு கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப்பு அந்த சலித்த ரவை இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்ச போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி ரவையை போட்டு நல்லா கஞ்சி காய்ச்சணும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த காய்ச்சின கஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே சலித்து வச்சுருக்கிற இந்த மாவோட சேர்த்துட போகிறோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு காரணம். இப்போ இந்த மாவு இந்த கஞ்சியோடு சேர்த்து ஒரு பெரிய தேங்காயிலிருந்து எடுத்த தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நல்லா புளிச்ச மோர் இல்லைன்னா தயிரை சேர்த்துக்க போகிறேன். பாருங்க தேங்காய் தண்ணி, ஒரு ஃபுல் தேங்காய் தண்ணியை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நல்லா புளிச்ச மோர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, நம்ம சேர்த்த தேங்காய் தண்ணியும் அந்த புளித்த மோர் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஃபுல் நைட் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். நீங்கள் மறுநாள் ஆப்பஸ் விடணுன்னா முத நாளே நீங்கள் ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கலந்து வைக்கணும். பாருங்கள், இது மறுநாள் காலையில் மாவு நல்லா புளிச்சிருச்சு. அவ்வளோ கெட்டியாக இருந்த மாவு எப்படி புளிச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இந்த அரை முடியில் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நிறையா சேர்க்கக்கூடாது, சர்க்கரை நிறையா சேர்த்திங்கன்னா ஆப்பம் வந்து கல்லிலிருந்து எந்திரிச்சு வராது. ஸோ நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ மாவுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இவ்வளோ மாவுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூட நீங்கள் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோடா உப்பு போடணும். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது. எப்பவுமே இந்த மாதிரி கரண்டியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் அந்த மாவில் சேர்த்துருங்க. டைரெக்டாக போட்டிங்கன்னா அந்த சோடா உப்பு வந்து கரையாது. சோடா உப்பு இல்லைன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நல்லா கரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆப்ப சுட போகிறோம். ஒரு பெரிய கரண்டியில் ஃபுல் கரண்டி எடுத்து ஆப்ப சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா ஈவனாக சுற்றி விடுங்க. பாருங்கள் 1000-கணக்கான ஓட்டைகள் அதில் நமக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குங்கிறது இதுதான் சாட்சி. பாருங்கள் நமக்கு ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு சூப்பரான ஆப்பம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் அருமையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஆப்பம் ஊற்ற போகிறோம். முட்டையில் முட்டை ஊற்றி ஒரு ஆப்பம் செய்யலாம். அதே மாதிரி ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சோன்னா முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடும். மாவை ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அது கூட கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடும். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு முட்டை ஆப்பமும் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கேரளா ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான கேரளா ஆப்பம் கிடைக்கும். செஞ்சுட்டு சூப்பராக ஒரு சிக்கன் குழம்போ இல்லைன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேரளா அப்பம் சூப்பராக ரெடியாக இருக்கலங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான கேரளா அப்பம் சிக்கன் கறியோடு நான் இன்றைக்கி சாப்பிட்றேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.